என்ற மீனவின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பல பேருக்கு ஒரு முக்கியமான சஜஷனை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு இது திருப்பு முனையாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கற்பனை பண்ணிட்டு இருந்த எதிர்காலம் ஒரு சிறந்த எதிர்காலமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐடி செக்டாரில் தான் வந்து அதிக சம்பளம், அதிக சேலரி கிடைக்குது, அதிக அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த பிஇ பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிடெக்கை பொறுத்த வரைக்கும் ஐடியோ செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஜாப் உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூவில் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிருது. ஆனால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னா நிச்சயமாக இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு விஷயத்தை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரஜினி சொன்ன மாதிரி எட்டு எட்டாக உங்களோட வாழ்க்கையை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. மூணாம் எட்டில் பண்ணாதது கல்யாணம் அல்ல, அதே போல் நாலாம் எட்டில் பெறாதது குழந்தை அல்ல, அதுமாதிரி ஐந்தாம் எட்டில் சுற்றாதது உலகம் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீங்கள் எந்த எட்டில் இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எட்டு என்ன உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கும்போது அதை வந்து நில் அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க. நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருமே இந்த வாழ்க்கையை இப்போதைக்கு வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக தாராளமாக செலவு பண்ணி சேமிப்பு எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், நீங்கள் நிச்சயமாக பர்மனெண்டாக உங்களுடைய சேலரியில் ஒரு பங்கு, குறிப்பாக 10% சேமிப்பை நிச்சயமாக உங்களுக்கு இல்லைன்னு எடுத்து வைங்க. அதை 25 வருஷம் அந்த பணத்தை தொடக்கூடாது. அதுக்கு ஈஸி வழி என்ன தெரியுங்களா, நம்முடைய ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய எல்ஐசின்னு சொல்லக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அது எந்த காலமும் வந்து அழியாதது, மற்ற எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு அதுதான். ஸோ அதனால் உங்களுடைய பணம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வந்து மாதந்தோறும் சேமிக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்ஐசியில் இருக்கிற ஸ்கீமில் ஒரு 16 வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும், 16 லட்சம் ரூபாய் நீங்கள் போடுவீங்க. அதுக்கப்புறம் 25வது வருஷத்தில் நீங்கள் ஒரு 70 லட்சம் ரூபாய் நீங்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பேங்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதை விட அதிக அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது எது அப்படின்னாக்கா எல்ஐசியில் போடக்கூடிய உங்களுடைய சேமிப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு எளிமையாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து அவங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க குழந்தையினுடைய பெயரில் வருடந்தோறும் பணம் கட்டணும் அப்படிங்கிறத எத்தனை பேர் பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. அவங்க குழந்தை பிறந்தப்போ கட்டியிருந்தாக்கா அவங்களுடைய 16 வயதில் வரைக்கும் கட்டியிருந்தாக்கா 16 வருஷத்தில் 16 லட்சம் தான் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 25வது வயதில் ஒரு 70 லட்சம் ரூபா கிடைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அசட்டாக அது மாறும் தெரியுங்களா. ஸோ ஒரு சாதாரண அமௌண்ட்டு தான் மாதத்தில் ஒரு 8,000-10,000 நம்மளால் சேமிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஐடி எம்ப்ளாயி நிச்சயமாக யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன் இது சொன்ன பிறகு. அதனால் உங்களுடைய பணம் இல்லை அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறதுக்கு பிறகு தான் சேமிப்பு ஒழிய இன்னையிலேருந்து நான் ரெக்கரிங் டெபாசிட் 1 வருஷம் போடுறேன் இல்லை 5 வருஷத்துக்கு நான் டெபாசிட் போடுறேன் அப்படிங்கிறது பூராமே அப்போதைக்கு செலவுக்கு தான் அது ஆகும். பட் எதிர்கால செலவு அப்படிங்கிறது வந்து ஒரு எல்ஐசி வழியாகவோ அது மாதிரி செய்யணுங்கிறது தான் முக்கியமானது. ஐடி எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎஃப் வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் மேனேஜ். எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வரும்போது அந்த பிஎஃப்ஐ அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம், அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனாலும் அந்த பிஎஃப்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் சேமிப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்காலத்தில் அடிஷ்னல் சேமிப்பு பண்ணும்போது தான் உங்களுக்கு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது 1 கோடி ரூபாயை கூட உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் வெறும் மாதம் ஒரு 10,000 ரூபாய் சேமிக்கிறதுனால. ஸோ இதை ஒரு லாங் டேர்மாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த தேவைப்படக்கூடிய ஃபினான்ஸ் அட்வைஸராக நான் நிச்சயமாக இருப்பேன். ஸோ என்னோட கால் பண்ணி பேசுங்க 999-43-8661. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஃபினான்சியல் அட்வைஸ் பண்ணுவதற்கு தேவைப்படும் போது இந்த நம்பர் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.